సమాజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాధార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మరుక్మ వ్యామోహతస్థలితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతో శరైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితరివతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రీగణం ప్రణమామి మూర్ధనా భూతం సరచ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాం హృదయేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీషడోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదినాడెన్నం తెంకురుహోరెన్నం మరువిణయ వన్పురుణరెన్నం అరుమరేహుందాదిశైదానడియనయే ఎప్పుడుదం సింధియాయి నింజే తెళిందు மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் பேணும் இனத்தாரை எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிறேன் என்று சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் சரகோபன் சண்டமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் தோலை முதலரங்கர்வன் புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோப்பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்கணறியும் தடையாகித் தொக்கேலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேர்கோன் யாழினிசே வேதத்தியல் ஸ்ரீமன் நாதமுனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளுத்த ஜகதி வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் వ్యాకూర్వన్ నిగమాంతలక్ష్మణ గుణిర్దత్తామతిం నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాహృది పితామహస్యాపి పితామహస్య శ్రుతం వరేణ్యం శతకోపసూక్తేః సహస్రసత్సంఖ్యత భాష్యకారం సథాని నామానమహం ప్రపద్యే ஓடும் புள்ளேரி சூடும் தந்துடாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே. முதல் பட்டிலே எட்டாம் தசகமாக இனி நாம் பார்க்க போகிறோம். ஓடும் புள்ளேரி என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு 11 பாசுரங்கள் திருவாய்மொழி ஆரம்பம். இப்பொழுது ஒரு தசகத்திலுமே எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணத்தை ஆழ்வார் அனுபவித்துக் கொண்டு வருகிறார் அப்படின்னு பார்த்தோம். அதுல போன தசகத்துல சொல்லும் போது எம்பெருமானுடைய திரு ஆராதனம் பரம போக்கியமாக இருக்கும், எம்பெருமானுடைய உபாசனமோ எம்பெருமானை குறிச்சுள்ள சேவனம் எதுவானாலும் அது நமக்கு இனிமையாக மதுரமாக இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய ஆர்ஜவம் என்கிற குணத்தை சொல்லுகிறார் அப்படிங்கறதாக பூர்வாச்சாரியர்கள்லாம் சாதிச்சிருக்கார். ஆர்ஜவம் அப்படின்னா நேர்மை அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பல குணங்கள்ல இது ஒரு அழகான ஒரு குணம், நேர்மையானவன். ரிஜுஹு அப்படிங்கிற ஆளவன் தான் பகவான பத்தி ரிஜுஹுனா நேர்மையானவன் அப்படின்னு. சில ஆண்டாள் சாதிக்கும் போது செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் என்று சாதிக்கிறார். செப்பம் அப்படின்னா நேர்மை, தமிழ்ல செம்மை என்று சொல்வார்கள். செப்பமுடையாய் நேர்மையாக இருக்கக்கூடியவன், சிரலுடையாய் அந்த நேர்மையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உடையவன். நேர்மையாக இருந்தா போறாது, நான் நேர்மையா நடந்துக்கிறேன்னு சொல்லி கடைசியில தோல்வி அடையக்கூடாது, நேர்மையாகவும் இருக்கணும் ஜெயிக்கவும் ஜெயிக்கணும், அந்த சாமர்த்தியம் உண்டு. செப்பமுடையாய் திரளுடையாய் என்று ஆண்டாள் அழகாக சாதிக்கிறார் என்று சொல்வார்கள். அதுக்கு 2-3 அர்த்தம் உண்டு, அதுல இது ஒரு அர்த்தம். நேர்மைனா என்ன அப்படின்னு கேட்டா மனோவா காயா நாம் ஏகரூபதா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா.
சாதாரண ஜனங்களா இருந்தான்னா அவன் மனசுல ஒன்னு நினைப்பான், வாக்குல வேற ஒன்னு சொல்வான், செய்யறது வேற ஒன்னா இருக்கும். மனசுல நினைக்கிறதையே எல்லாரும் வாயால சொல்லிடுவான்னு சொல்ல முடியாது. அது சொல்றதுக்கான நேர்மை யாருக்கும் கிடையாது. மனசுல ஒன்னு நினைப்பானே தவிர வாயால அதை சொல்ல முடியாது. அவனால சில பேர் வாயால சொல்றதையும் கையால செய்ய மாட்டான், வாயில பொய் சொல்லிட்டு கையால வேற விதமா செஞ்சுட்டு இருப்பான். மனசேகம் வசசேகம் கர்மண்யேகம் சதாத்மனாம், மனசன்யது வசசன்யது கர்மண்யன்யது துராத்மனாம் என்று ஒரு ஸ்லோகம். சதாத்மாக்களுக்கு மனசுல என்ன இருக்கோ அதே தான் வாக்குல இருக்கும், வாக்குல என்ன இருக்கோ அதுதான் செயல்ல இருக்கும். துராத்மாக்களுக்கு மனசுல வேற ஒண்ணு இருக்கும், வாக்குல வேற ஒண்ணு இருக்கும், செயல்ல வேற ஒண்ணு இருக்கும், அது துராத்மாக்கள். நாமளே எத்தனை நேர்மையா இருக்கும் அப்படிங்கறத நாமளே நினைச்சு பார்க்கணும். நம்ம மனசளவுல நேர்மையா இருக்கோமா, செயலளவுல நேர்மையா இருக்கோமா, அதெல்லாம் பார்க்கலாம். செயலளவுல நேர்மையா இருக்கோம்னா என்ன கேட்டா, என்ன சொல்றோமோ அதை செய்ய முடியுறதா நம்மால? மனசளவுலயும் வாக்களவுலயும் நேர்மையா இருக்கிறது அப்படின்னா என்ன நினைக்கிறோமோ அதை சொல்ல முடியுமா நம்மளால? அவன் மனசுல வேற ஒண்ணு நினைச்சு வாக்குல வேற ஒண்ணு சொல்றோமா இல்லையா, அதையே சொல்ல முடியுமா? நீ இப்ப மனசுல என்ன நினைச்சுன்னு கேட்டா உடனே உண்மையை யார் சொல்றானோ அவன் நேர்மையானவன். மனசு நினைச்சிருக்கு அப்படியே சொல்ல முடியுமா? ஆமா, அதுல என்ன ஆபத்து இருக்குன்னு யோசிப்போம். அந்த அளவு நேர்மைங்கிறது நமக்கு சம்பாதிக்க முடியாது ஜீவர்களுக்கு. ஆனா எம்பெருமானுக்கு இருக்கிற உத்தமமான ஒரு குணம் இந்த நேர்மை அப்படிங்கிற குணம். நல்லதையே நினைப்பான், நல்லதையே சங்கல்பம் செய்வான், நல்லதையே ஜீவர்களுக்கு செய்து கொடுப்பான். யாருக்கும் கெட்டு போகணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் கிடையாது. இதே ஸ்ரீமத் ராமாயணத்துல சூர்பனகா விஷயத்துல இதை அழகா அனுபவிக்கிறார். சூர்பனகா போய் அங்கே பஞ்சவட்டியில பெருமாள் ஏழி இருக்கும் போது எட்டி பார்த்து யாரு நீ என்று கேட்கிறார். அப்ப சூர்பனகா கிட்ட நேர பதில் சொல்றாராம் பெருமாள். அதாவது நம்மளை பார்த்து நீர் யார் அப்படிங்க யாராவது கேட்டாலும் வச்சுப்போம், நாம பதில் சொல்லிச்சு என்ன பண்ணுவோம் கேட்டா இந்த கேட்கிறவர் யாருங்கிறத பாத்துப்போம் முதல்ல. அது கேட்ட மாதிரி நம்ம பெருமையெல்லாம் கூட்டியோ குறைத்தோ ஏதோ ஒண்ணு பண்ணி பதில் சொல்லுவோம். இவனுக்கு போய் இதுக்கு எல்லாம் சொல்றது. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து, சார் நீங்க யாரு, உங்க அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டா உடனே அட்ரஸ் சொல்லுவோமோ? அவர் யாருங்கிறது தெரிஞ்சுட்டு தான் நான் அட்ரஸ் கொடுக்கணும். நாங்க இல்லாட்டா அட்ரஸ் கொடுப்போம், கொடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு ஆபத்து வரும். ரொம்ப நேர்மையாக எல்லா இடத்துலயும் இருக்கவும் முடியாது, சில இடத்துல அதுக்கேத்த மாதிரி இருக்க வேண்டி இருக்கு. ஆனா சூப்பனகாரங்கிற ஒரு ராட்சசி, அவ வந்து கேட்டபோது ஒரு நாள் நேரம் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தண்டகாரண்யத்திலே பெருமாள் இருக்கும்போது இத்தனை நாள் மகரிஷிகள் கிட்ட எப்படி பழகினாரோ அப்படி சூர்பனகா கிட்ட பழக ஆரம்பிக்கிறார். யார் அப்படின்னு கேட்டா, ராஜா தசரத சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார்னு ஆரம்பிக்கிறார். நான் அவருடைய குமாரன், இந்த மாதிரி நான் காட்டுக்கு வந்தேன் அப்படின்னு தன்னுடைய விஷயத்த இல்ல அழகா சொல்றார். ஆனா சூர்பனகா கிட்ட அந்த நேர்மை இல்லை. சூர்பனகா என்ன பண்றான் கேட்டா, இவளை விவாகம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக முதல்ல கேட்டுருக்க, அது தெரியல. அதுக்கப்புறம் வந்து நான் விவாகம் பண்ணிக்கிறேன் ஆரம்பிக்கிறான்னு வருது. இதுல என்ன ஆச்சரியம் கேட்டா, சூர்பனகா கிட்ட போய் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லணுமா, நம்மளா இருந்தா சொல்லுவோமா? ஏதோ பெரிய மகரிஷி கிட்ட இந்த மாதிரி அடியன் வந்திருக்கேன், தசரத சக்கரவர்த்தியோட குமாரன் சொன்ன அர்த்தம் உண்டு. சூர்பனகா யாரு நீ கேட்டா, யாரா இருந்தா உனக்கு என்ன கேட்டு போக வேண்டியதானே, நான் யாரா இருந்தா உனக்கு என்ன, நீ எதுக்கு இங்க வர, நீ கேட்கலாம் மூலியம். அதுதான் பெருமாள் வந்து யாரையும் அப்படி உதாசீனம் பண்ண மாட்டாராம், எல்லாருக்கிட்டையும் நேரம் நடந்து பாறான். அதுக்குதான் அந்த நேர்மை அப்படின்ற, சமமா நடந்துப நேர்மையா நடந்துப. நித்திய சூரிகள் கிட்ட எப்படி பகவான் நடந்துகிறாரோ அதே மாதிரிதான் நமக்கிட்டையும் நடக்கிற. நித்திய சூரியனுக்கு தான் அனுகிரகம் கொடுப்பேன், நமக்கு அனுகிரகம் கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. இவன் வேண்டியவன் வேண்டாதவன்கிறது கிடையாது, சமத்துவம் என்கிறது மாத்திரம் இல்ல. அவர் சொல்லி இருக்கிறது அவரால், அவர் மனசுல என்ன நினைச்சிருக்காருன்னா எல்லா ஜீவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காருன்னா அதை நம்ம கிட்டையும் செயல்படுத்த முடியும். அவரால் நான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு, ஆனா அங்க வந்து பார்த்தா நித்திய சூரியன்ல உண்மையிலேயே பெரிய வாய்ப்பா, அவளுக்கு செய்யலாம், இவளுக்கு எப்படி செய்ய முடியும்? கோயிலே போனா சில சமயம் என்ன அர்த்தம் கேட்டா, பணக்காரர்களுக்கு அப்படின்னா அது ஒரு தனி அந்தஸ்து கிடைக்கிறது, பதவியில் இருப்பவர்களுக்கு அப்படின்னா அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், பண்டிதர்களான பெரியவர்களுக்கு அப்படின்னா அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது, கைங்கரிய பரர்களுக்குன்னா அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது. ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான்.
பாமரர்களுக்கு அப்படின்னா அவனுக்கு தனியா ஒரு அந்தஸ்து இருக்கு. பணக்காரர்களை எப்படி பாவிக்கிறோமோ அதே மாதிரி பாமரர்களை பாவிக்க முடியாது. அதுல எத்தையோ வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கு. கோயில பெருமாள் சேவிக்க போற இடத்துலயும் இது நல்லா இருக்கு, நமக்கே நல்லா தெரியுது. ஆனா பெருமாளுடைய அனுகிரகம் எப்படிங்க சொன்னா, பணக்காரர்களுக்கு எப்படி நேர்மையா இருக்கணும் அதே நேர்மை தான் இவர்கள்கிட்டயும். அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டான்னா இவா கிட்ட ஒரு மாதிரி அவா கிட்ட ஒரு மாதிரி நடக்க மாட்டான். பெருமாள் கோயில வந்து எழுதுறது எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்கு தானே, நான் இவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக அப்படின்னு சங்கல்பிச்சுட்டு வரலையே. மொத்த ஜீவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தானே சங்கல்பிச்சுன்னு வந்திருக்கார். அவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை அவர் அழகா செய்வார். அதனால்தான் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன் விபீஷணன் சொல்ற, சர்வலோகத்துக்கும் சரண்யன் எம்பெருமான். மாணவர்களை பார்த்து விபீஷணன் சொல்லும் போது, உங்களுக்கு அனுகிரகம் கொடுத்துட்டான் பகவான் நினைக்க வேண்டாம், எங்களுக்கும் அனுகிரகம் கொடுப்பான், உங்களுக்கு மாத்திரம் இல்ல எங்களுக்கும் கொடுப்பான் சர்வலோக சரண்யன் அப்படின்னும் போது, எம்பெருமானுடைய சமத்துவங்கிற குணத்தையும் அவனுடைய நேர்மைங்கிற குணத்தையும் மனசுல வச்சுட்டு சர்வலோக சரண்யாய அப்படின்னு விபீஷணன் சொல்லச்ச, அப்ப பதிலுக்கு பெருமாள் அருளி செய்த வாக்கு என்ன கேட்டா, அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம, நான் எல்லாருக்கும் அபயம் கொடுக்கிறேன். அவ விபீஷணனா இருந்தா என்ன, எதிவா ராவண ஸ்வயம், ராவணனே வந்தால் என்ன, யார் வந்தாலும் நான் அபயம் கொடுக்கிறேன் அப்படிங்கிற, இதுதான் அவருடைய திருவுள்ளம். அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளத்துல அது என்ன இருக்கோ அது அப்படியே வசத்தை செய்யற அவர். சுக்ரீவன் சொல்லச்ச இல்ல வானரங்கள் எல்லாம் சொல்லச்ச, விபீஷன் நம்ம கூட்டுக்க வேண்டாம் சொல்லச்சு, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் அப்படிலாம் சொல்லல. அவர் மனசுல இருக்கிறத அவர் எடுத்து சொல்ற, யார் என் சன்னதிக்கு வந்தானோ, யார் மற்றதெல்லாம் விட்டுட்டு என் கிட்ட வந்து சரணாகிதி பண்றானோ அவனுக்கு நான் அபயம் கொடுப்பேன், இது என்னுடைய விரதம் அப்படிங்கிற. அந்த விரதம்ங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட மாறி எல்லாம் இருக்காது. அப்ப இவன் அந்த விபீஷனை சேர்த்துண்டால் நமக்கு ஆபத்து வந்தா என்ன, இவன் ராட்சச குலத்தையே வந்திருக்கானே, அப்ப நமக்கு ஏதாவது ஆபத்து வருவானோ அப்படின்னா, பிராண பரியந்தமான ஆபத்து வந்தாலும் கூட உயிரே போனா கூட விட முடியாது என்னால் என்று சாதிக்கிறாரா. இந்த மாதிரி சமமாக இருப்பவர் மாத்திரமல்ல நேர்மையாக இருப்பவர், மனசிலே நினைத்ததை வாக்கிலே சொல்லி வாக்கிலே சொன்னதை அவர் செயல்படுத்தக்கூடியவர் எம்பெருமான் அப்படிங்கிறது மனுஷர்களிடம் இல்லாத குணம், மகான்களிடம் மாத்திரம் இருக்கக்கூடிய குணம், அது மிக மிக உயர்ந்த நிலையிலே எம்பெருமான் கிட்ட இருக்கு அப்படிங்கறதாக. இந்த ஆர்ஜவம் அப்படிங்கிற குணம், ரிஜுவாக இருக்கக்கூடியவன், நேர்மையாக இருக்கக்கூடியவன், இதை ஆர்ஜவம் என்று கத்தியத்திலே எம்பெருமானார் வாத்சல்ய மார்த்தவா ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்யா என்று சொல்லும்போது ஆர்ஜவம் என்று சொல்றார். ஆளவந்தார் சாதிக்கும் போது ரிஜுஹு ரொம்ப நேர்மையானவன் என்று சொல்றார். இங்கேயும் சுவாமி தேசிகன் இந்த திருவாரூருடைய சாரத்தை சொல்லும் போது, நிருபதி மிருஜதாம் ரிஜுதாம் நீரவர்ணே ஜகாத நிருபதிம் ருஜுதாம், எம்பெருமான் இந்த ருஜுதாருக்குள்ள நேர்மை அது நிருபதி அளவில்லாதது. எப்படி எம்பெருமானுடைய ஐஸ்வர்யங்கள் அளவில்லாமல் இருக்கோ, எப்படி எம்பெருமானுடைய ஆனந்தம் அளவில்லாமல் இருக்கோ, அந்த மாதிரி எப்படி எம்பெருமானுடைய காருண்யம் கருணை அளவில்லாமல் இருக்கோ, அது போல எம்பெருமானுடைய ஆர்ஜவங்கிற குணமும் நம்மளால விவரிக்க முடியாது, அந்த அளவு அளவில்லாத ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு அத சொல்ற. நிருபதிம் ருஜுதாம் நீரவரணே ஜகாத, நீரவரணன் எம்பெருமான் நீர்புரை வண்ணன், அந்த எம்பெருமான் இந்த குணம் இருப்பதை இந்த தசகத்திலே அருளை செய்கிறார் அப்படின்னு சொல்ற. இதுல வந்து ஸ்ரீ பிள்ளான் அருளை செய்யும் போது முதல் மூணு பாசனங்களிலே எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் சொல்லிட்டு அப்படிங்கிறார். அதில் முதல் பாசல் இப்படி, அதாவது ஓடும் புல்லு ஆரம்பம் பிள்ளானுடைய சிசுக்தி, இப்படி தம்மோடு கலந்தருளின எம்பெருமானுடைய திவ்ய ஐஸ்வர்யம் சொல்லுகிறது. எம்பெருமானுடைய திவ்ய ஐஸ்வர்யத்தை பத்தி சொல்ற. அதில் முதல் பாட்டில் திருநாட்டில் ஐஸ்வர்யம் சொல்லுகிறது. முதல் பாட்டுல திருநாட்டிலே நித்தியசீரியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமான், சீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை சொல்றாராம், அவனுடைய செல்வத்தை சொல்றார். இரண்டாவது பாட்டுல என்ன சொல்றாங்க, அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே அசங்கேய திவ்ய அவதார ரூபமான ஐஸ்வர்யத்தை உடையவன் என்கிறார். அதுக்கு மேல அவதார ரூபமான ஐஸ்வர்யம் கீழே வந்து அவதாரம் பண்ணி அந்த ஐஸ்வர்யம் அந்த பெருமை அதை சொல்லுகிறார் அப்படின்னா, மூணாவது பாசத்துல என்ன கேட்டா, அதுக்கும் மேல திருமலையிலேயே நிற்கையாகிற மகாசம்பத்தை உடையனா இருக்கும் என்கிறார். திருமலையில இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம்
அதுக்கு மேல திருமலையில வந்து எம்பெருமான் இருக்கான் திருவேங்கடமலையில அப்படிங்கிற ஐஸ்வர்யத்தை மூணாம் பாசுரத்துல சொல்லுகிறார் அப்படின்னு எம்பெருமானுடைய திவ்ய ஐஸ்வர்யத்தை சொல்றதாக புள்ளாம் வந்து ஆரம்பத்திலே சாதிக்கிறார். ஆனால் கடைசி பாசுரத்தில் நீர்புரை வண்ணன் சீர் சடகோபன் நேர்தல் ஆயிரத்து ஓருதல் இவையே என்கிற பாசுரத்தில் கடைசியில அதிசீதலமாய் சர்வபோக்கியமான திருநிறத்தை உடையனாயிருந்த எம்பெருமானுடைய ஆசிரித வாத்சல்யமாகிற மகாகுணத்தை உள்ளபடியே பேசிட்டு இத்திருவாய்மொழி என்கிறார். இந்த திருவாய்மொழியில ஆசிரித வாத்சல்யம் அப்படிங்கிற குணத்தை சொல்லிட்டு அப்படின்னு சாதிக்கிறார். ஆசிரித வாத்சல்யம் அப்படின்னா ஆசிரிதர்களான பக்தர்கள் தன்னை அடைந்தவர்கள் யாரோ அவர்களிடம் எம்பெருமானுக்கு வாத்சல்யம் இருக்கு, அளவில்லாத ஒரு பிரேமம் அன்பு இருக்கு, அவர்களுடைய தோஷத்தை எல்லாம் ஏறெடுத்து கூட பார்க்க முடியாதபடி அத்தனை பிரேமம் இருக்கு. தன்னுடைய குழந்தை கிட்ட அம்மாவுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவு வாத்சல்யம் இந்த பக்தர்களிடம் எம்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னு ஆசிரித வாத்சல்யம்ங்கிறது இது மகாகுணம், இது சாதாரண குணம் இல்ல. ஏன்னா நம்ம பண்ற தோஷம் எல்லாம் இருக்கு இல்லையோ, இந்த தோஷம் எல்லாம் தோஷமாவே தெரியாதான் அவனுக்கு, பிள்ளை பண்ற தோஷம் எல்லாம் தோஷமாவே அம்மாவுக்கு தெரியாதுங்கிற மாதிரி இத்தனை அபராதம் பண்ணாலும் இவர்கள் பண்ண அபராதத்தை எல்லாம் அபராதமாவே நினைச்சு பார்க்காத அளவு, வேற யாராவது பண்ணாதான் அபராதம், இவர்கள் பண்ண அபராதமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவு என்னடியார் அதிசெய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும்ங்கிற மாதிரி அப்படி இருக்கக்கூடிய ஒரு இது. அந்த மகாகுணத்தை இந்த திருவாய்மொழி இந்த திருவாய்மொழியில இந்த 11 வாசனங்களில இந்த மகாகுணத்தை சொல்றார் அப்படின்னு சொன்னார். இப்ப பிள்ளானே ஆரம்பத்துல சொல்லும் போது ஐஸ்வர்யம் சொல்லுகிறது என்று ஆரம்பித்து, ஆனால் முடிவிலே சொல்லும் போது இந்த திருவாய்மொழியை எம்பெருமானுடைய வாத்சல்யம்ங்கிற குணத்தை சொல்லுகிறது அப்படின்னு சாதிக்கிறார். அப்ப அதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டானா, ஆச்சரியமாக சுவாமி சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார். திருவாராயிரப்படியினுடைய தாத்பரியத்தை சாக்ஷாத் சுவாமி சொன்ன மாதிரி யாருமே சொன்னது கிடையாது, அத்தனை ஆச்சரியமாக சாதிப்பார். அவர் சொன்னார், ஐஸ்வர்யம் சொல்லுகிறது என்றது இந்த திருவாய்மொழிக்கு பிரதான பிரதிபாத்தியமான வாத்சல்யத்துக்கு அதிசயத்துவ சித்தியர்த்தமாக மூன்று பாட்டாலே ஐஸ்வர்யம் சொல்லுகிறது என்று வரை. முதல்ல ஐஸ்வர்யம் சொல்றதுன்னு சொல்றது இந்த திருவாய்மொழியில மொத்தமா ஐஸ்வர்யம் சொல்றேன்னு அர்த்தம் சொல்லல, முதல் மூணு பாட்டுல ஐஸ்வர்யம் சொல்றேன் அவ்வளவுதான். கடைசியில இந்த திருவாய்மொழி மொத்தத்துக்கும் சாரம் என்ன அப்படின்னு கேட்டா வாத்சல்யம்ங்கிற குணத்தை சொல்ற அப்படின்னு சாரம் அப்படிங்கறத கடைசியில சொல்ற. அப்ப இந்த ஐஸ்வர்யம் சொன்னதாவது அதுக்கு அங்கமாக, அதாவது இத்தனை ஐஸ்வர்யத்தோட திருநாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம், இங்கே வந்து திவ்ய அவதாரம் பண்ண ஒரு ஐஸ்வர்யம், திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், இப்படி நிரவதிகமான ஐஸ்வர்யத்தை உடைய எம்பெருமான் தான் நம்மிடம் கலந்து நம்முடைய தோஷங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு நமக்கு அனுகிரகம் செய்கிறான் அப்படின்னு அந்த ஐஸ்வர்யத்தோட சேர்த்து எண்ணி பார்த்தா இந்த வாத்சல்யம் புரியும். வாத்சல்யம் அப்படின்னா இவர் நம்மளை மன்னிச்சுட்டார் நம்மள தோஷங்களை பொறுத்துட்டார் அப்படின்னா நமக்கு சமமா ஒருத்தர் இருந்தா வச்சுக்கோங்க, அவரனா ஆமாண்டா நீ பண்ண இந்த தப்பு நானும் தான் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல அப்படின்னு சொல்லுவா. ஆனா அப்படி இல்ல, இது ரொம்ப மகானாக இருக்கக்கூடியவர் ஒருத்தர், ரொம்ப பெரியவராக இருக்கக்கூடியவர், ஆத்தியம் தொட்டு முதலிலிருந்து ஒரு தப்பும் பண்ணாதவர் நம்ம தப்ப பொறுத்துட்டாருன்னா அப்ப அவருக்கு அது கூட பெரிய குணம். இல்ல நம்ம போல ஒருத்தர் பொறுத்துட்டாருன்னா அப்ப அவருக்கும் வாத்சல்யம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அவருக்கும் வாத்சல்யம் இருக்கு, அவருக்கும் ஸ்நேகம் இருக்கு, அவரும் பொறுத்துக்கிறார். அத ஆனா இதை காட்டிலும் அதுக்கு நிறம் அதிகம், அது அழகானது. இப்படிப்பட்ட பெரியவர் அவர், அவர் எங்கிட்ட எத்தனை வாத்சல்யத்தோட இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பார்த்தோம்னா எப்படிப்பட்ட பெரியவர் அவர் அப்படிங்கறத புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அந்த வாத்சல்யத்தை புரிஞ்சிருந்தாதான் அதனுடைய ஒரு கௌரவம் நமக்கு புரியும். அதனால எம்பெருமான் மகா ஐஸ்வர்யம் உடையவன், நிரவதிக ஐஸ்வர்யம் உடையவன் அப்படிங்கறதெல்லாம் முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் இந்த வாத்சல்யத்தை சொல்லும் போது அந்த வாத்சல்யத்துக்கு பெருமையை கூடுறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் நித்திய சூரியன்லாம் இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுக்கு நம்மளால ஒரு காரியம் ஆக வேண்டாம், நம்மளை மன்னிச்சதுனால ஒரு காரியம் ஆக வேண்டாம், நம்ம கிட்ட ஒரு ஸ்நேகம் காமிக்கிறதுனால ஒரு காரியம் ஆக வேண்டாம், ஒண்ணும் இல்ல. ஆனாலும் நம்ம கிட்ட ஒரு பரமஸ்நேகத்தோடு கூட நம்முடைய தோஷங்களை எல்லாம் தோஷமாவே பார்க்காத அளவு ஒரு ஸ்நேகம் அவனுக்கு இருந்துட்டு இருக்கான் அப்படின்னா அப்படிப்பட்ட மகான் இருக்கான்ங்கிறது அவனுடைய வாத்சல்யத்துக்கு பெருமை சேர்க்கிறது. அதனால எம்பெருமானுடைய வாத்சல்யம்ங்கிற குணத்துக்கு பெருமை சேர்க்கிறதுக்காக இந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கறத முதல்ல சொன்னேன். எல்லாமே அப்படி பெருமானுடைய குணங்கள் எல்லாம் பார்த்தா வேடிக்கையா இருக்கும், சௌலபியம் அப்படின்னு இருக்கும். நிச்சயம் எம்பெருமான் சுலபன், சுலபன்னா சுலபன்,
அதாவது சுகமாக அவனை நாம பெற முடியும், ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆனா இந்த சௌலபியங்கிற குணத்துக்கு எப்ப பெருமை அதிகம்னா, பரத்தோங்கிற குணத்தோட சேர்த்து பார்க்கும்போது பெருமை அதிகம். எம்பெருமான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவன், நிறைய எத்தனையோ வருஷ காலம் தபஸ் பண்ணிதான் அவனை அடைய முடியும். நித்திய சூரியர்களுடைய நாயகனா இருக்கிறவன் அவன் வந்து நமக்கு சுலபமாக சேவிக்கும்படியாக இங்கே நம்முடைய ஊர்களில வந்து எம்பெருமான் அச்சாவதாரத்துல எழுதியிருக்கான் அப்படின்னு அந்த சோழபியத்தை பார்க்கும்போது, அத்தனை பெரிய எம்பெருமான் இங்க வந்து எழுதிருக்கானே, அவனை எத்தனையோ தபஸ் பண்ணிதான் அவனை சேவிக்கணும், ஆனா நாம நேரம் சேவிக்கிறோமே அப்படின்னு எம்பெருமானுடைய பெருமையையும் மேன்மையும் நினைச்சு அவனுடைய சௌலபியத்தையும் நினைக்கும். அதே மாதிரிதான் சௌசீல்யம் அப்படின்னா, ஒரு ஒரு குணமுமே அப்படி இரண்டு மாதம் சேர்த்து அனுபவிக்கும் போதுதான் நல்லா இருக்கும். கண்ணன் வெண்ணெய் சாப்பிட்டான் அப்படின்னா அவ என்ன எப்படி அனுபவிக்கிறாள் அப்படின்னா, கண்ணன் கோபிகள் கிரகத்துல போய் வெண்ணெய் சாப்பிட்டான் அப்படின்னா, அப்போ ஏழு உலகத்தையும் அடக்கி தன்னுடைய வாயிலை வைத்து சம்ஹாரம் பண்ணுவான், ஏழுனையும் உலகம் உண்ட பெருவாயன் அவன் இந்த வெண்ணெயை சாப்பிட்டான் அப்படிங்கிற, ஏன்னா அது அப்படி அனுபவிக்கும் போது அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி ரீதியிலே இதனுடைய பெருமை, இந்த வாத்சல்யத்தினுடைய பெருமை எப்ப தெரியும் அப்படின்னா, அவனுடைய ஐஸ்வர்யத்தை வச்சு பார்த்து அப்படிப்பட்டவன் அவன் நமக்காக வந்து நம்முடைய தோஷங்களை பொறுத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னும் போது இந்த வாத்சல்யம் ரொம்ப ஆச்சரியமாக புரியும். அதற்காக முதல் மூணு பாட்டில் ஐஸ்வர்யத்தை சொல்லி இந்த திருவாய்மொழியிலே வாத்சல்யத்தை சொல்கிறார் அப்படிங்கறதாக இதனுடைய தாத்பரியம். உத்தரிஷம் இல்லாதவனுடைய வாத்சல்யாதிகளுக்கு அதிசயம் இல்லையே அப்படின்னு, ஒரு பெருமை இல்லாமல் ஒரு ஐஸ்வர்யங்கள்லாம் ஒண்ணும் இல்லாமல் வெறுமை வாத்சல்யம் மாத்திரம் இருக்குன்னா அதில் ஒன்றும் பெரிய பெருமை கிடையாது. வாத்சல்யம் குணம் நல்லதுதான், ஆனா இந்த அளவு பெருமை அதுல வராது. ஆனா எம்பெருமானுடைய குணங்கள்ல பத்தி சொல்லும் போது அனவதிகா அதிசய அசங்கேய கல்யாண குணகன அப்படின்னு சொல்றார். இந்த கல்யாண குணங்கள்ல ஒண்ணு ஒண்ணுமே அனவதிகா அதிசயம், இதை காட்டிலும் உயர்ந்தது கிடையாது. எம்பெருமானுடைய வாத்சல்யம் அப்படின்னா எம்பெருமானுக்கு இருக்கிற வாத்சல்யத்தை காட்டிலும் உயர்ந்த வாத்சல்யம் கிடையாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. எம்பெருமானுடைய ஔதாரியம் அப்படின்னா இவனுக்கு இருக்கிற ஔதாரியம் வள்ளல் தன்மையை காட்டிலும் உயர்ந்த வள்ளல் தன்மைன்னு ஒண்ணு இருக்க முடியாது, ஏன்னா அதனுடைய எல்லையில போய் நிக்கிறது இது. அப்படி நம்ம அனுபவிக்கணும், அதுக்காக அழ்வார் இது சொன்னார் அப்படின்னா, இது பிள்ளானுடைய நிர்வாகம். ஆனா சுவாமி தேசிகன் அப்படி சாதிச்சிருக்கார, சுவாமி தேசிகன் மாத்திரம் இல்ல, சுவாமி தேசிகனுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள் ஸ்ரீ பராசர பட்டர், ஸ்ரீ நஞ்சியர், நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, இவர்கள் எல்லாருமே இங்க வந்து இந்த திருவாய்மொழியில ஆர்ஜவ குணத்தை சொல்லுகிறது, எம்பெருமான் நேர்மையாளன் என்கிற குணத்தை சொல்லுகிறது அப்படின்னு தான் வியாக்கியானம் பண்ணிருக்காங்க மொத்த பேருமே. அதனால சம்பிரதாயத்துல இந்த அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. பிள்ளான் வந்து வாத்சல்யங்கிற குணத்தை சொல்லுகிறது அப்படின்னு சாதிச்சிருக்க. இப்படி ரெண்டு சொல்லலாமா, இவர் ஒண்ணு சொல்றாரு அவர் வேற ஒண்ணு சொல்றாரு அப்படின்னா தாராளமா சொல்லலாம். பகவத் குண அனுபவத்துல இப்படி வியாக்கியானம் பண்ணலாம், பிள்ளான்னு சொன்னதுதான் வியாக்கியானம் பண்ணணும், மற்ற வியாக்கியானங்கள்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. பிள்ளான்னு சொன்னதுக்கு விரோதமா சொல்லக்கூடாது அப்படிங்கறது மட்டும்தான் உண்டு. இப்ப அவர் சொன்னதுக்கு விரோதமா சொல்லல, அவர் ஒரு குணத்தை அனுபவிச்ச மாதிரி இவர்கள் வேற ஒரு குணம் இருக்கிறதாக அனுபவிக்கிறார், அவ்வளவுதானே. அதான் சாட்சா சுவாமி சாதிக்கிறார், ஆர்ஜவ குணம் என்று ஆச்சாரியர் இத்திருமொழிக்கு ஆர்ஜவ குணம் பிரதிபாத்தியமாக சொல்லுகையாலே ஆச்சாரியர்னா சுவாமி தேசிகன், சுவாமி தேசிகன் என்று ஆர்ஜவ குணம் தான் இங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். இந்த வாத்சல்ய சப்தம் வாத்சல்ய காரியமான ஆர்ஜவ பரம் என்ன உமாம் அழகான ஒரு நிர்வாகம் சொல்ற. இப்ப வாத்சல்யம் நேரே இவர் ஆர்ஜவம் நேரே அப்படின்னா எல்லாம் ஒண்ணுதான் இருக்க, இவர் வாத்சல்யம்னாலும் ஆர்ஜவம்னாலும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டா, வாத்சல்யம் இருந்தாதான் ஆர்ஜவம் இருக்கும், ஆர்ஜவம் இருந்தாதான் வாத்சல்யம் இருக்கும், அப்படிதான் இருக்க முடியும். நேர்மை இருந்தாதானே அவனுடைய ஏன்னா வாத்சல்யங்கிறது ஒரு பெரிய குணம். வாத்சல்யம் என்னன்னா தோஷத்தை தோஷமா பார்க்காத அளவு ஒரு ஸ்நேகம், அந்த அளவு ஒரு அன்பு. அதுதான் அம்மாவுக்கு குழந்தைகிட்ட இருக்குதுன்னு சொன்னோம். குழந்தை எத்தனையோ மல மூத்திரத்தெல்லாம் இருக்கும், ஆனா அம்மாவுக்கு அதெல்லாம் கிடையாது. குழந்தை மூத்திரத்துல இருந்தா கூட, குழந்தை மலத்துல இருந்தா கூட அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சம் முடியும் அம்மாவனாலே, அதை துடைச்சி விட்டு பவுடர் எல்லாம் போடுவான். சின்ன கண்ணுக்குட்டி பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டுதுன்னா அந்த கண்ணுக்குட்டியை பசுமாடு வந்து நக்கி கொடுக்குமா, அதாவது பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டுதுன்னா அது உடம்பெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கும்,
கண்ணுக்குட்டியின் உடம்பு மேல மொத்தமும் ரத்தமும் எல்லாம் கலந்திருக்கும், ஒரே துர்நாற்றமா இருக்கும். அந்த பிறந்த உடனே அந்த கண்ணுக்குட்டியை அலம்பணும், அதை குளிப்பாட்டணும். குழந்தை பிறந்த உடனே எப்படியானால் மனுஷர்களுக்கு அம்மாவுக்கு குழந்தை பிறந்தா உடனே அந்த குழந்தைய குளிப்பாட்டி பல பல பலவாரன்னு ஆக்கி அதை அப்படியே ரோஜா பூ மாதிரி குழந்தை இருக்கும், அதை கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தானா அம்மா பார்த்து ஆச்சரியமா முகந்து வர. ஆனா பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டி போட்டா அந்த கண்ணுக்குட்டி யார் குளிப்பாட்டும்? பசுமாடா குளிப்பாட்டும். அப்ப பசுமாடு தன்னுடைய நாக்கினாலே அந்த கண்ணுக்குட்டியை நக்கி நக்கி அதனுடைய ரத்தத்தை எல்லாம் எடுத்துருவான். பசுமாட்டுக்கு அதோடு பிடிக்காத விஷயம் இது, அதுக்கு ரத்தம் தான் பிடிக்காது, அதுக்கு அது பியூர் வெஜிடேரியன் இது பசுமாடு, அதுக்கு மற்றதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா பிடிக்காட்டா கூட தன்னுடைய குழந்தை தன்னுடைய கண்ணுக்குட்டி அப்படிங்கறதுனால அது மொத்தத்தையும் அதை எடுத்து நாக்கினாலேயே நக்கி அதை சுத்தமாக்குமா, அதுதான் வாத்சல்யம். இதுல என்ன வாத்சல்யம்ங்கிற சப்தமே இதுல இருந்து வந்ததுதான், ஏன்னா வாத்சம் தான் கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி கிட்ட பசுமாட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு அன்பு இருக்கும், ஸ்நேகம், தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு அதை சகிச்சுட்டு கண்ணுக்குட்டியை சுத்தமாக்கணும். கண்ணுக்குட்டி தோஷத்தை பார்க்காத அளவு ஸ்நேகம், இதுக்குதான் வாத்சல்யம் பெயர், இதுதான் உதாரணம் அதுக்கு. ஆனா சுவாமி தேசிகன் வந்து யாதவா விதத்துல அழகா சாதிக்கிறார். இந்த கோகுலத்தை கிருஷ்ணன் வந்து மாடு மேய்ச்சின்ற போது இந்த கண்ணுக்குட்டிகள் கிட்ட இந்த மாதிரி ஸ்நேகத்தோடு இருக்கணுங்கிறது கிருஷ்ணன் கிட்டதான் கத்துண்டுதான். வாத்சல்ய சிக்ஷாமி வாசுதேவாத் அப்படின்னு வரும் அதுல, வாசுதேவன் கிட்ட இருந்தா வாத்சல்யத்தை சிக்ஷை பெற்றுதான் மாடுகளே. ஏன்னா கண்ணன் என்ன பண்றானா அந்த கண்ணுக்குட்டி இவனை காமிச்சுடும் போல, இவனுக்கு அத்தனை ஸ்நேகம் இருக்கு. அதை பார்த்து பசுமாடு எல்லாம் வெட்டி போய் நம்ம காட்டு இவனுக்கு ஸ்நேகம் நிறைய இருக்கே தெரியுது. அப்படி எம்பெருமானுக்கு அந்த ஸ்நேகமானது ரொம்ப ரொம்ப உயர்ந்ததா இருக்கு. இந்த வாத்சல்யம் இருக்கிற இடத்துல ஆர்ஜவம் இருக்கும், ஏன்னா மனசுல நேர்மை இருந்தாதான் இது இருக்க முடியும். ஆர்ஜவம் இருக்கிற இடத்துல வாத்சல்யம் இருக்கும், இது ஒண்ணுக்கு ஒண்ணு காரிய காரணமாக இருக்கும். அப்ப அதை வச்சு பார்க்கும்போது சீபாஷியத்திலே எம்பெருமானா ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார், சத்திய சங்கல்பத்வம் அப்படிங்கிற ஒரு குணம் ஒண்ணு, வசித்துவம் அப்படின்ற ஒரு குணம் ஒண்ணு, இந்த ரெண்ட பத்தி ஒரு மாதிரிதான் ஒரு கொட்டதட்ட ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு பிரம்ம வித்தியில ஒரு இடத்துல பார்த்தா சத்திய சங்கல்பத்துவம் சொல்லியிருக்கு, இன்னொரு உபநிடத்துல பார்த்தா வசித்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்க வேற சொல்லியிருக்கு அங்க வேற சொல்லியிருக்கு, இது ரெண்டும் எப்படி ஒரு வித்தியன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி வரும்போது, அப்படி இல்ல இந்த சத்திய சங்கல்பத்துவத்தினுடைய காரியம் தான் வசித்துவம், சத்திய சங்கல்பனா இருக்கிற அப்படின்னால்தான் எல்லாத்தையும் தம்மசத்துல வச்சிருக்க முடியுது. நினைச்சதெல்லாம் சாதிக்க வல்லவன் இவன், அதனால எல்லாத்தையும் தன் கட்டில் வச்சிருக்கான், தன் வசத்துல வச்சிருக்கான், அவ்வளவுதானே, அதனுடைய காரியம் தானே இது, அதனால இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து விடலாம் அப்படின்னு ஒண்ணுன்னு சொல்லலாம் அப்படின்னா. அதே மாதிரி சாக்ஷா சுவாமி சாதிக்கிற நேர்மை இருந்தாதான் வாத்சல்யம் இருக்கும், அப்படி கேட்டா வாத்சல்யம் இருந்தாதான் நேர்மை இருக்கும் இப்படி வேணா வச்சுப்போம். இவர் சாதிச்ச விஷயம் என்னன்னு கேட்டாதான் வாத்சல்யம் இருந்தாதான் இந்த நேர்மை ஆர்ஜவம் அப்படிங்கறது இருக்கும். ஏன்னா எல்லார்ட்டையும் நேர்மையா நடந்துக்கணும் அப்படின்னா அவங்கிட்ட ஸ்நேகம் இருந்தாதான் நேர்மையா நடக்க முடியும். நித்திய சூரியல் கிட்ட என்ன ஸ்நேகம் இருக்கோ அந்த ஸ்நேகம் நம்ம கிட்டையும் பகவான் வச்சிருக்கான், அதனால்தான் நம்ம கிட்டையும் நேர்மையா நடக்க முடியாது பகவானுக்கு. அதனால அதனுடைய காரியம் தான் இதுங்க, அப்படின்னா இது ரெண்டையும் ஒன்னாக சொல்லலாம் அப்படின்னு சீபாஷியத்திலே எம்பெருமானார் அருளி செய்த ஒரு பிரக்கிரியை ஒண்ணு இருக்கு. அந்த பிரக்கிரியை அனுசரிச்சு அங்க எப்படி சத்திய சங்கல்பத்துவம் வசித்துவம் இந்த ரெண்டையும் ஒன்னாக்கோ இதுக்கு அது காரியம்ங்கிற அப்படின்னாலே, அதே போல இங்கேயும் இப்படி சொல்லலாம். அதனால வாத்சல்யம் சொல்றதுன்னு பிள்ளான் சொன்னதுக்கும் ஆர்ஜவன் சொல்றதுன்னு சுவாமி தேசியன் சாயிச்சதுக்கும் விரோதம் இல்லை, இது ரெண்டும் ஒன்றுதான், அதனுடைய காரியம் தான் இது அப்படிங்கறது சாக்ஷா சுவாமி ரொம்ப ஆச்சரியமா சாயிச்சிருக்க இந்த ஒரு நிர்வாகத்தை. அன்றைக்கே இன்னொரு விதமாகவும் சொல்ற யோஜனாபேதமாய் இன்னொரு விதம் ஒன்று சாதிக்கிற, இது ஒரு அழகான நிர்வாகம், இது சீபாஷ்யத்தை அடிவற்றி அழகான ஒரு நிர்வாகம். இன்னொன்னு என்ன கேட்டா யோஜனா பேதமாய் அப்படி இல்ல வேண்டாம் இதெல்லாம் புரியுதே அப்படின்னா சரி வேண்டாம், பிள்ளான்னு ஒரு அர்த்தம் சாதிச்சார், சுவாமி தேசிகன் வேற அர்த்தம் சாதிச்சார், என்ன போதனால இந்த மாதிரி திருவாமியில சில இடங்கள்ல இருக்கு. பிள்ளான் வந்து வேற அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலையே, அதுவும் நம்ம அனுபவிக்கலாம். எம்பெருமானுடைய வாத்சல்யங்கிற குணத்தை சொல்லிட்டு இருந்த திருவாய்மொழி அப்படின்னா திருவாமி மொத்தம் பார்த்தா அந்த வாத்சல்ய குணத்தை அனுபவிக்கலாம் நாம, இல்ல ஆர்ஜவங்கிற குணத்தை சொல்லிட்டு இந்த திருவாய்மொழி அப்படின்னு பார்த்தா, அப்ப திருவாய்மொழி மொத்தம் பார்த்தா ஆர்ஜவம் அப்படிங்கிற குணத்தையும் நம்ம அனுபவிக்கலாம், ரெண்டையும் அனுபவிக்கலாம்படிதான் தான் இருக்கு. அதனால இது ஒண்ணு கொண்டு விரோதம் ஒண்ணும் இல்லையே, அதனால இது ஒரு யோஜனா பேதம் இப்படியும் அர்த்தம் சொல்லலாம் அப்படிங்கிறபடி
யோஜனா பேதமாய் வாத்சல்யத்தையே சொல்லுகிறது என்ன உமாம். அதனால வாத்சல்யம், யோஜனா பேதமாய் வாத்சல்யத்தையே சொல்லுகிறது. பிள்ளான் திருவிழப்படி வாத்சல்யத்தையே சொல்லுகிறதுன்னு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சாதிக்கிற ஒரு விஷயம் சொல்றதுண்டு. திருவாய்மொழிக்கு சீபாஷ்யகாரர் தானே வியாக்கியானம் பண்ணாமல் பிள்ளான கொண்டு வியாக்கியானம் பண்ணி வச்சார். தன்னுடைய சிஷ்யரான பிள்ளான கூட்டு வியாக்கியானம் பண்ணி வச்சார். அது ஏன் எம்பெருமானாரே ஏன் அருளி செய்யலை அப்படின்னு கேட்டா, எம்பெருமானார்ங்கிறவர் எத்தனையோ நிர்வாகத்தில் இருந்தபடினால எத்தனையோ சிஷ்யர்கள் எத்தனையோ கோயில் நிர்வாகங்கள் அப்படி எல்லாம் இருந்தபடினால அவர் தனக்கு அந்தரங்க சிஷ்யராக எழுதியிருந்த ஞானபுத்தராக எழுதியிருந்த பிள்ளானுடைய திருவாய்மொழி அனுபவத்தை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பிள்ளான நியமிச்சார். பிறகு அதை தானே பார்த்தார் அப்படின்னு தானே கடாட்சம் பண்ணி அதை பகவத் திசையின் பேரு சாத்தி தானே காலக்ஷேபத்தில் வச்சான்றிருக்கு. அப்படி கூட இவரால் முடியாத காரியம் ஒண்ணு இருக்குமாண்ணா, காஷ்மீர் எல்லாம் போய் பகவத் போதாயன விருத்தி எல்லாம் பார்த்து வந்து சீவாசியம் பண்ண வருவார். அப்போ அந்த பிரம்மசூத்திரத்துக்கு கொடுத்த கௌரவத்தை திருவாயுக்கும் கொடுத்து இவரே சாதிச்சிருக்கலாமே அப்படின்னா, அது என்ன விஷயம் கேட்டா இவர் சாதிச்சுட்டான்னா அதுக்கு மேல அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு எல்லாரும் பயந்துருவாங்க, மேல அர்த்தம் வராது போயிடுமோன்னு ஒரு எண்ணம் இருந்துதான் இப்படி சொல்றதுண்டு. அதாவது சீபாஷ்யத்துல பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தமாக சீபாஷ்யத்துல எம்பெருமானார் சாதிச்சிருக்கார், தீபம் சாரம் சாதிச்சிருக்கார் அப்படின்னா அந்த சீபாஷ்யத்துக்கு விருத்தமான அர்த்தம் யாரும் சொல்ல மாட்டான், விருத்தம் மாத்திரம் இல்ல அது இப்படியான அர்த்தம் கூட சொல்ல மாட்டான். பாஷ்யகார திருவுள்ளம் இல்லை அப்படின்வான், இதுதான் பாஷ்யகார திருவுள்ளம் பத்திருக்காரு அதனால அதையே சொல்லலாம் அப்படின்வான். இப்ப ஏன்னா வியாகரண சாஸ்திரத்துல பாரணி சொன்னாருன்னா அவ்வளவுதான், இல்ல மகாபாஷ்யகாரர் சொன்னா அவ்வளவுதான், மகாபாஷ்யகாரர் சொல்லலன்னா ஒத்துக்க மாட்டாவான். அது மாதிரி பாஷ்யர் ஒரு அர்த்தம் சொல்ற, இந்த அர்த்தம் பாஷ்யகாரர் சொல்லலையே சிவாஷ்யத்துல இல்லையேன்னுவான். நீரா சொல்றீரா சிவாஷ்யத்துல இந்த அர்த்தம் இல்லையே அப்படின்னு. அந்த மாதிரி திருவாய்மொழி ஆயிடக்கூடாது, சிவாசியத்துக்கு அப்படி ஆகலாம். என்ன கேட்டா மகரிஷி அருளி செய்த அந்த இதுக்கு வந்து ஒரு நிர்ணயம் தர்க்கத்தினாலே நிர்ணயம் பண்ண வேண்டி இருக்கிறபடினால அப்படி சொல்லலாம். இங்க அப்படி கிடையாது, இங்க அனுபவம் பிரதானம், பகவத் குண அனுபவம் பிரதானமா இருக்கும் போது அந்த அனுபவத்துல இந்த குண அனுபவமும் அந்த குண அனுபவம் எது வேணுமானாலும் பண்ணலாம், அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. அதனால எம்பெருமானார் என்ன பண்ணான்னு கேட்டா, தமிழ் பாசங்கள்ல சிசன வேற ஒரு அர்த்தம் யாராவது சொல்ல வேண்டியிருக்கும், அப்ப இதுக்கு அவரே இதுன்னு அர்த்தம் சொல்லுங்க, பிள்ளான் அருளி செய்திருக்கோ அதுக்கு விரோதம் இல்லாமல் அர்த்தம் சொல்லணும் அவ்வளவுதான். அந்த மாதிரி இப்ப இங்க ஆர்ஜவ குணம் அப்படின்னா அதுக்கு விரோதம் இல்லாமல் வாத்சல்யத்துக்கு விரோதம் இல்லாமல் ஆர்ஜவம் இருக்குங்கிறது இப்ப சாட்சா சுவாமி சாதிச்சத பார்த்தோம், அதனால அப்படி ஒரு அர்த்தம் தெரியவாதான் சொல்லியிருக்கா. இது உடையவருக்கும் எம்பெருமானாருக்கும் திருவுள்ளம் உகந்ததுதான். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இதத்தான் அவர் சொன்னார்னு சொல்லக்கூடாது, எம்பெருமானாரும் இதைத்தான் சொன்னார் அப்படிங்கறது கிடையாது. இது இவர் நிர்வாகம், பக்தர் நிர்வாகம் என்ன சொல்லலாம், பக்தர் இந்த மாதிரி நிர்வாகம் பண்ணுவார். ஏன்னா பக்தாபுரம் பெரியவாச்சாம்பள்ளி நிர்வாகம், சுவாமி தேசியன் நிர்வாகம் அப்படின்னு சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லை. சுவாமி தேசியம் இன்னும் கூட சில இடங்கள்ல இப்படி சாதிச்சிருக்கார், அங்கேயும் ஆச்சாரியர்கள் பல பேரும் இப்படி சாதிச்சிருக்கார். அது தோஷம் இல்லை, அது சம்பிரதாயத்தில ஏற்றுக்கொண்ட விஷயம், ஆச்சாரியர்கள் உகந்த விஷயம், அவரவர்கள் திருநாமத்தில் அது வரணும் அவ்வளவுதான். அதனால இந்த திருவாய்மொழிக்கு ஆர்ஜவங்கிற குணத்தை சொல்றது என்றோ இல்ல வாத்சல்யங்கிற குணத்தை சொல்கிறதோ என்றோ தாத்பரியம் சொல்லலாம் அப்படின்னு ஆச்சு. அதுல எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறது தானே இப்போ நமக்கு பிரசக்தம். அதாவது சேவியத்துவம் அப்படிங்கிறது இந்த முதல் பத்து மொத்தத்திலையும் எம்பெருமான் சேவியன் அப்படிங்கிறது, எம்பெருமான் சேவிக்க தகுந்தவன் அப்படின்னு சொல்லும் போது இந்த கல்யாண குணங்களை சொல்லி அதனாலேயே சேவிக்க தகுந்தவன் ஆசிரியக்க தகுந்தவன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். அதுல போன திருவாயுமொழியிலே பத்தாவது பாசுரத்துல நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பினம் அப்படின்னு எம்பெருமானுடைய புகழ்களை எல்லாம் பாடி பாடி நாங்கள் ஓய மாட்டோம், அதுவே பரம போக்கியமாக ஆறாவதமாக இருக்கு அப்படின்னு சொன்னத ஆழ்வார் வந்து தொடர்ந்து இங்கேயும் அடுத்த குணத்தை அனுபவிக்கிறார், அவனுடைய புகழ்களை எல்லாம் பாடுகிறார் அப்படிங்கறது இதுக்கு அதுக்கும் சேர்றது. அதுல இப்ப முதல் பாசுரம், ஓடும் புள்ளேரி சூதும் தந்துணாய் நீடு நின்றவை
ஆடும் அம்மானே. எம்பெருமான் பக்ஷிராஜான கருத்மான் மீது ஏறிக்கொண்டு சஞ்சாரம் செய்யக்கூடியவன். அவன் திருமுடியில் சாற்றிக் கொண்டிருப்பது குடிச்சி பொருந்திய துழாய் மாலை, திருத்துழாய் மாலை. அவன் சேர்ந்திருக்கும் இடம் நித்திய சூரிகளும் மற்ற நித்திய விபூதி வஸ்துக்களும் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அந்த பொருள்களோடு தான் சேர்ந்து கொண்டு அவற்றை அனுபவித்துக் கொண்டு எம்பெருமான் வைகுண்டத்திலே வீற்றிருக்கிறான். வைகுண்டே பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரசிந்தியாத்மா பக்தர் பாகவதை சக என்பதாக அங்கே ஆச்சரியமாக எழுந்திருக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். ஆனால்தான் இந்த பாட்டில திருநாட்டில் ஐஸ்வர்யம் சொல்லுகிறது அப்படின்னு பிள்ளான் ஒரே வரையில முடிச்சிருக்காரு. திருநாட்டிலே எம்பெருமான் ஐஸ்வர்யம், அவன் ஆளக்கூடிய தன்மை, அதை சொல்லிருக்கு. இங்க அங்க பக்ஷிராஜன் கருப்பான முதல்ல சொன்னது அனந்தகருட விஸ்வசேனாதிகள் எல்லாரோடும் பெருமாள் இருக்கக்கூடிய அந்த வைபவத்தை சொல்றதுக்காக. வேதாத்மாவான வேகேஸ்வரன் ஓடும் புல் ஏறி, புல் பக்ஷிராஜன கருப்பான ஏறி ஓடும்னா சஞ்சரிக்கும். சூடும் தந்துழாய், திருத்துழாய்ங்கிறது நித்திய நித்திய விபூதியில ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், அவர் ஒரு நித்திய சூரியவர் திருத்துழாய்ங்கிறவர். அவர் வந்து துழாயாக துளசியாக இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றார். அந்த துளசி பகவான் சூடி கொண்டிருக்கிறாராம். இப்படியாக ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த வஸ்துக்களையும் உயர்ந்த சேதனங்களையும் அனுபவித்துக் கொண்டு எம்பெருமான் ஆச்சரியமாக அங்கே இருக்கிறான் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். ஓடும் புள்ளேரி சூடும் தந்துணாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே. அவை ஆடும் அப்படின்னா அவற்றை அனுபவித்துக் கொண்டிருப்பான் அப்படின்னு அர்த்தம். நித்த சூரியனோட கலந்து அவன் பரிமாறி ஆனந்தமாக இருக்கக்கூடியவன். ஆனா நித்த சூரியனோடு கலந்து பரிமாறினான் அப்படின்னா இதுல என்ன பெருமை இருக்கு? நம்மளோட கலந்து இருந்தா ஒரு பெருமை இருக்கு, அவர்களோட கலந்து அவர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கான இதுல என்ன பெருமை இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நித்திய சூரிய பரமபதம்ங்கிறது உயர்ந்த விஷயம்தான், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ஆனா கூட நித்திய சூரியெல்லாம் வேற ஜாதி தானே, ஜீவ ஜாதி தானே. எம்பெருமானும் பிராட்டியும் ஈஸ்வர வகையை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் ஜீவ வகையை சேர்ந்தவர்கள். அப்போது ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. மனிதர்களே கூட இப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்கிட்ட அன்பு காட்டுறான் அப்படின்னா விஷயம் வேற. இதே ஒரு மனுஷன் ஒண்ணுமில்லாத புழு பூச்சிகள் கிட்ட எல்லாம் கூட கருணையோடு இருக்கான் அப்படின்னா அதுல உண்மையிலேயே அர்த்தம் உண்டு. புழு பூச்சி கூட கொல்ல மாட்டான், எறும்பு கிட்ட கூட ஸ்நேகம் அதிகம், புழு கிட்ட கூட ஸ்நேகம் அதிகம் அவனுக்கு, அதையும் கொல்ல மாட்டான் அப்படிலாம் இருந்தா அது உண்மையிலேயே பெரிய கொசு கூட அடிக்க மாட்டான் அப்படின்னா அவனுக்கு காருண்யம் நல்லா இருக்குன்னு. ஏன்னா நம்ம ஜாதி இல்லையா அது? அதே மாதிரி எம்பெருமான் வந்து ஜீவ ஜாதியை சேர்ந்தவர்கள் கிட்ட கூட அத்தனை சிநேகத்தோட இருக்கான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, நித்திய சூரியன்லயே பல விதம் உண்டு. அனந்த கருட விஸ்வசேனர்கள் எல்லாம் நேத கைங்கரியமாக இருந்து எம்பெருமானுக்கு விசேஷ கைங்கரியம் பண்றவர்கள். இப்ப குருத்மான் முதல்ல எடுத்திருக்கார், ஓடும் புள்ளேரி குருத்மான் முதல்ல எடுத்திருக்கார். குருத்மான் எடுத்தார் என்ன கேட்டா, பல கைங்கரியம் பண்ற குருத்மான். தாச சகா வாகனம் ஆசனம் துவஜா எத்தே விதானம் யஜனம் திரையீமயா உபஸ்திதம் தேன புரோ குருத்மதாம் தொடங்கிரி சம்மர்த கிலாங்க சோபினா. தாசா சகா வாகனம் ஆசனம் துவஜா, வாகனமா இருக்கார், துவஜத்துல கருட கூடியாக துவஜத்துல இருக்கார், மேல பார்த்தா விதானமாக இருக்க விசிறியாக இருக்க பல கைங்கரியம் பண்ற வேதஸ்வரூபனா இருக்க. திருத்துழாய் அப்படின்னா இந்த மாதிரி கைங்கறி எல்லாம் கிடையாது. எம்பெருமான் தலையிலும் மேலும் தன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் எல்லா இடத்திலையும் எம்பெருமான் திருத்துழாய் அவன் சாற்றிக் கொள்வான். திருத்துழாவுடைய மனத்தினாலே, திருத்துழாவுடைய அழகினாலே, திருத்துழாவுடைய குளிர்ச்சியினாலே திருத்துழாய் வந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க. இப்ப குருத்தாங்கவர் ரொம்ப உயர்ந்தவர், திருத்துழாங்கிறவர் சாதாரண செடி போல இருக்கக்கூடியவர். ஆனால் எம்பெருமான் இரண்டு பேருக்கும் சமமாக வைத்து இரண்டு பேரையும் அனுபவிச்சிருக்கார் அப்படின்னும் போது நேர்மை.
நான் எல்லாரையும் நான் அனுபவிப்பேன் அப்படின்னு அவர் சங்கல்பிச்சதை எல்லாரும் எனக்கு சமங்கிறது, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சங்கல்பிச்சதை அப்படியே நடத்துற திருத்தாய் என்ன பண்றாங்க கேட்டா, திருத்தாய்க்கு பல விதத்துல திருத்தாய் இம்பிரம் அனுபவிக்கிற, தோளின் மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்மினி மேலும் தாளின் மேலும் தலையிலையும் சூட்டிக்கிறார், அவருடைய திருவடியிலையும் திருத்துறை தான் சமர்ப்பிக்கிறார், அவருடைய திருமார்பிலையும் திருத்துறை மாலை தான் சமர்ப்பிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஆழ்வார் திருவருத்தத்தில் அருளி செய்கிற மாதிரி திருத்துழாய் பூவா இருந்தாலும் சரி, திருத்துழாய் தளிரா இருந்தாலும் சரி, திருத்துழாய் இலையா இருந்தாலும் சரி, திருத்துழாய் கட்டையா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, எல்லாம் எம்பெருமானுக்கு பரம போக்கியமா இருக்கு, எல்லாம் தேவையா இருக்கு, எல்லாம் விசேஷமானது. அதனால எந்தெந்த மாதிரி திருத்துழாய் உபயோகப்படுத்த முடியுமோ அந்தந்த மாதிரி உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர் எம்பெருமான். அந்த கருத்மானுக்கு சமமாக இந்த திருத்துழாய் வச்சிருக்க, நித்திய சூரியன் எல்லாரும் சம்பந்தம் அதுவும் சந்தேகம் கிடையாது, ஆனா அவர் செய்கிற கைங்கறிகளை விட்டு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு எண்ணம் வரும் அப்படின்னா அதுவும் கிடையாது. எம்பெருமான் எல்லாரையும் சமமாக பாவிக்கிறான், எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தெரியும். சாதாரண கைங்கரியம் பண்றவர்கள் உண்டு, சிவி விட்டத்திலும் வேற ஒண்ணும் கைங்கரியம் பண்ண வேண்டாம், எம்பெருமான் சிவி சென்றிருந்தாலே போதும், அதுவே பெரிய கைங்கரியம். இப்ப இங்கிருந்து போற முக்தாத்மா இருக்கானு இல்லையோ, சிவி குண்டத்தில் லோகத்துக்கு போறான் இல்லையோ மோட்சம் பெற்று, அவனுக்கும் இதே ஒரு அனுகிரகம் தான். யார் கருத்மானுக்கு என்ன அனுகிரகம்தோ அதே அனுகிரகம் தான். அதான் ஆழ்வான் சாதிக்கிறார், ஹை வைனதே சமம பிரவி கரோஷி, வைனதே சமமா எனக்கு ஆக்கறியேங்கிற ஹை அப்படிங்கிற ஹைனா ஆச்சரியம், ஹை வைனதே சமம பிரதி கரோஷி, வைனதே சமமா ஜீவனை ஆக்க முடியுது, உன்னால சங்கல்பனா இருக்கோ அது செய்ய முடியுது பகவான். அப்படி சுவாமி தேசியன் சாதிக்கிறார், பரிஷதி விசந்தே பிரார்த்தனானாம் குரு நாம் அப்படிங்கிற, பிரார்த்தனானாம் குரு நாம் அப்படின்னா என்ன ஆச்சரியம் கேட்டான்னா, நாம எப்படிப்பட்டவர்கள், நம்ம எத்தனை மோசமானவர்கள் நம்ம சொல்ல வேண்டாம், நமக்கு என்ன ஞானம் இருக்கு அதுவும் சொல்ல வேண்டாம், ஆனால் சீதை குண்டு லோகத்துக்கு போனோம்னா பெருமாள் என்ன பண்றாராம், நம்மள நாதமுனிகள் எம்பெருமானார் சுவாமி தேசிகன் இருக்கக்கூடிய கோஷ்டியில் நம்மளை உட்காந்து இருக்கிறார், பரிஷதி நிவிசந்தே அந்த கோஷ்டியில் அவ பக்கத்துல போய் உட்காந்துக்கிறோம் சுவாமி, அவ பக்கத்துல போய் நிக்கிறோம், அவ பல்லாண்டு பாடு, ஏன்னா நம்ம கூட இருந்து அவளோட கூட சேர்ந்து இருந்து பல்லாண்டு பாடுறோம், அதுதான் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமா இருக்கும். அவ எங்க நாம எங்க, சுவாமி எம்பெருமானார் எங்க நாம எங்க, சுவாமி தேசியன் எங்க நாம எங்க, பாதுகா சேஷத்தை சாதிக்கிற பாதுகையை உண்மை தலையில் சூடி உம்முடைய அனுகிரகத்தினாலே அந்த பிரபாவத்தினாலே ஜீவர்கள் வந்து பிரார்த்தனானாம் குரு நாம் பூர்வாச்சாரியருடைய நாதமுனிகள் யாமனமுடிகள் பகவத் ராமானுஜர் சுவாமி தேசிகனுடைய கோஷ்டியில போய் கலந்து அவளோட கூட இருந்து எம்பெருமான அனுபவிக்கிறார் அப்படின்னா, இப்பவே கோஷ்டியில எங்கே பெரிய ஆச்சாரிய ஒருத்தர் இருந்தானா நாம என்ன பண்றோம்னா நாலு அடி தள்ளி நிக்கிறோம் கோஷ்டியில, ஏன்னா அவரோட கூட இருந்து கோஷ்டியில் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன யோகியதை இருக்கு, அதனால அவர் தனியா இருந்து கொஞ்சம் துணிஞ்ச பக்கத்து நாலு அடி தள்ளி நின்று கை கூப்பிட்டு அவர் பக்கத்துல பவ்யமா நின்று அப்படிதான் கோஷ்டியில் நிக்கிறது, செய்யுறதுல அப்படி இருப்பானா இருக்கும், ஆனா எம்பெருமான இவன் அந்த அளவுக்கு இவன் ஆக்கறாங்க இல்லையோ, அவளோட கோஷ்டியில் சேர்த்து வைக்கிறாங்க இல்லையோ, அதுக்கு என்ன யோகியதை இருக்கு நமக்கு. அதனால நித்திய சூரிகளுக்கு நிர்வாகம் பண்ணும்போது எம்பெருமான் அவர்களுக்கு சமமாக வைத்து அவர்களுக்கு சமமாக அனுகிரகம் பண்ணி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பார்க்காமல் வாத்சல்யத்தை காண்பிக்கிறான், அது மாத்திரம் இல்ல ஆர்ஜவம் நேர்மையை காண்பிக்கிறானாம், அதை இந்த பாட்டு அழகா சொல்றது, ஓடும் புள்ளேரி சூடும் தந்துழாய் நீடு நின்றவை, நீடு நின்றவைனா நீண்ட காலம் இருக்கக்கூடியவை, அதாவது நித்திய வஸ்துக்கள், அதாவது நித்திய சூரிய நித்திய பரமபதத்தை சொல்றதுன்னு புரியுது, இங்க நீடு நின்றவை ஆடும் அம்மானே, அம்மான் எனக்கு சுவாமியானவன், அவற்றை இல்ல நித்திய நித்திய பூதிக்கு சுவாமியானவன், இவற்றை எல்லாம் ஆடும் இவற்றை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பான் என்று அர்த்தம். அம்மானாய் பின்பும் என்மான் குமானான் வெம்மாவாய் தீண்ட செம்மா கண்ணனே என்பது இரண்டாவது பாட்டு, இது அவதாரத்தில் ஐஸ்வர்யம் சொல்றது. எம்பெருமான் கிருஷ்ணனாக பிறந்தான், அவதாரம் எடுத்து கேசி என்னும் அசுனனுடைய குதிரையனுடைய வாயை பிளந்தவன், அவன் நித்திய விபூதிக்கு சுவாமியாக இருப்பதுடன் மட்டுமல்லாமல் இந்த விபூதியிலும் தானே வந்து தனக்கில்லாத அவதாரங்களை செய்பவன் என்பதாக அர்த்தம். அம்மானாய் பின்னும் அம்மானாய் இருந்தவன் நித்திய சூரிகளுக்கு நிர்வாகனாக சுவாமியாக இருந்தவன் எம்மாம்பு மானான்,
இன்னும் என்ன எத்தனையாக ஆனா, எத்தனை அழகுள்ள அவதாரங்களை எடுத்தான். மாண்பு அழகை சொல்றதுன்னு இருப்போம், எத்தனை அழகுடையவனாக ஆனான், எத்தனை அழகுடைய அவதாரங்களை எல்லாம் எடுத்தான். அவதாரங்களை எடுத்தான்னு எப்படி அர்த்தம் சொல்றதுன்னா, வெம்மா வாழ்க்கின்ற செம்மா கிண்ணனை. வெம்மா மானா குதிரை, மிருகத்தை சொல்றது பொதுவாக இங்கே குதிரை சொல்றது. அந்த குரூரமான குதிரை உருவத்துல கேசி என்று ஒரு அசுரன் வந்தான் கிருஷ்ணாவதாரத்துல. கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் பிருந்தாவனத்தில் இருக்கும்போது பூத்தனையிலிருந்து ஆரம்பிச்சு பல பேர் வர்றார்கள். அதுல கடைசியா வந்தோம் இந்த கேசிங்கிறவன். குதிரை ரூபத்துல எடுத்து வந்தான் பகவான், அந்த குதிரையுடைய வாயை பிளந்தான் அப்படின்னு இருக்கு. கேசியை கொண்டு கேசவன் திருநாமம் பெற்றான் அப்படின்னு இருக்கு. அப்போ வாய்க்கீந்தானை அப்படிலாம் சொல்ற மாதிரி வாயை கீந்தானாம். ஆக கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி செம்மா கண்ணனே, அந்த சிவந்த தாமரைப்பூ போன்ற சிவந்த நீண்ட திருத்தன்களை உடைய கண்ணன் அப்படின்னு சொல்றபடினால, அவன் அம்மா நாய் பின்பும் எம்மான்மான், எத்தனை அழகுடையவன் ஆனான் அப்படிங்கிறதுனால திருக்கண்ணனாக அவதாரம் பண்ணி எத்தனை அழகோட இருந்தான் அப்படின்னு உபலட்சமாக வைத்து எத்தனை அவதாரங்கள்லாம் செய்தான். என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா அப்படின்னு நம்மாழ்வார் தான் திருவுரு சத்திரம் முதல் பாசுரத்தில் சாதிக்கிற. பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுழாமை உயிரளிப்பான். எங்களுக்கெல்லாம் ஒரு உஜ்ஜீவனம் கொடுக்கறதுக்காக என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா. அங்கேயே இதேதான் சொல்றாரு, இமையோர் தலைவா நித்தியசூரியனுடைய நாயகனே, எங்களுக்கு உயிரளிப்பான், எங்களை ரட்சிப்பதற்காக என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மேன் என்று கேட்டுள்ளாய் அப்படிங்கிறார். ஆனால் நித்தியசூரிய நிர்வாகனானவன் இத்தனை அவதாரங்கள் எடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு அந்த வைபவத்தை சொல்லுகிறார். அம்மானாய் பின்னும் என்மாண்புமானான் செம்மா வாய்க்கின்ற வெம்மா கண்ணனே, வெம்மா வாய்க்கின்ற செம்மா கண்ணனே, கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோர்க்கு கண்ணார் வேங்கட விண்ணோர் விற்பனே. இந்த பாசுரத்தில் திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னார். எம்பெருமான் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கும் விண்ணிலே இருக்கக்கூடிய நெத்தி சூரிகளுக்கும் எல்லாருக்கும் கண் போல இருக்கக்கூடியவன். அவன் நித்திய சூரிகளும் வந்து சேவிக்கும்படியாக திருவேங்கட மலையிலே எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னு இந்த பாட்டு கருத்தம். தன்னார் வேங்கட விண்ணோர் விற்பனை, வேங்கட மலை என்பது விண்ணோர் வெறுப்பு, நித்திய சூரியனுடைய மலையாம் இது. நம்மளா நினைச்சுட்டு இருக்கோம் நம்மளுடைய மலை பூலோகத்தில் இருக்கக்கூடிய மலைன்னு, ஆனா நித்தியசூரியல் நினைக்கிறாலாம் எங்களுடைய மலை அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா தத்ராருடைஹி அப்படின்னு ஹம்சதந்தேசர் அழகா ஒரு விஷயம் சொல்ற, நித்தியசூரியெல்லாம் மேலிருந்து இறங்கி வரலாம், நம்மளாம் கீழிருந்து மேல போறோம், ஆனா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் இல்லையோ அது. அதனால ரெண்டு பேருக்கும் சொந்தம் கொண்டாடும்படியாக விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெறுப்பே அப்படின்னு சொன்ன விஷயம் அதைத்தான். இந்த ஆழ்வார் சொன்ன விஷயம் தான் அது. தன்னார் வேங்கட விண்ணோர் வெப்பன், அது நித்தியசூரியனுடைய மலை, இது தேவர்களுடைய மலை. தேவர்கள் தங்கள் அடிதான் நினைச்சேன் இருக்கா, நித்தியசூரிகள் தங்கள் அடிதான் நினைச்சேன் இருக்கா, பூலோகத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் அடிதான் நினைச்சேன் இருக்கா. தன்னார் வேங்கட குளிர்ச்சி பொருந்திருக்கான், தன்னா குளிர்ச்சி, குளிர்ச்சி பொருந்திருக்கான். என்ன குளிர்ச்சி அப்படிங்கிறத, நமக்கும் குளிர்ந்து இருக்கு எம்பெருமான் இருக்கிறபடினால சம்சார சாபம் போறது, எம்பெருமானுக்கும் குளிர்ந்து இருக்கு நாம அங்க வந்து சேவிக்கிறபடினால. ஜீவர்களை பார்க்கும்போது எம்பெருமானும் குளிர்ந்திருக்கான், ஆனா எப்பவுமே குளிர்ந்திருக்கான், ஏன்னா நிறைய ஜீவர்கள் குறையோ அந்த இடத்துல வேங்கட மலையில எப்பவும் கும்பலா இருக்கு. எப்படிப்பட்ட எம்பெருமான், கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோருக்கு, இந்த மண்ணில இருக்கிறவர்களுக்கும் நித்திய சூரியனுக்கும் எல்லாருக்கும் கண்ணாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். எப்படி நமக்கு கண்ணு, நாம எல்லாத்தையும் பார்த்து பழகி காரியங்களை செய்ய முடியும், அந்த மாதிரி எம்பெருமான் இருக்கிறபடினால்தான் நாம் பார்த்து பழகி எல்லா காரியங்களும் செய்ய முடிகிறது. ஆனால் நம்முடைய சொரூபஸ்தி பிரவர்த்திக்கு பிரவர்த்திக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். நமக்கு கண் போன்றவன் எம்பெருமான், எனக்கு இவர் தான் கண் போல அப்படின்னா அவரால் தான் நான் நடக்கிறேன் போறேன் வரேன் செய்கிறேன்னு அர்த்தம். அதே போல இது வேதம் சொல்லுகிறது, சக்ஷு தேவானாம் உதமர்த்தியானாம் அப்படின்னு வேதம் சொல்றது. தேவர்களுக்கும் அதாவது நித்திய சூரியர்களுக்கும் மர்த்தியானாம் மனுஷர்களுக்கும் சக்ஷுஹு கண் அப்படின்னு, அது அப்படியே தமிழ் சாய்கிறார் பாருங்க. நமக்கும் தேவர்களுக்கும் கண் அப்படிங்கறத கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோருக்கு அப்படியே தமிழ் வந்திருக்கு வேதம் சொன்னது.
தன்னாறு வேங்கட விண்ணோர் விற்பனே. அப்படி வேங்கட விற்பனை இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவருடைய ஐஸ்வர்யம், வேங்கடவற்புடைய ஐஸ்வர்யம் நமக்கு தெரியும். இப்படியாக எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை முதல்ல சாதித்தார் அப்படின்னு நாம இந்த மூணு பாசுரத்திலே அழகாக பார்த்தோம். இதனுடைய ஸ்லோகம் தமிழோபுரிஷ தாற்பரிய ரத்னாவளியிலே ஸ்லோகம் சாதிக்கும் போது சூரியனாம் சைத சேவியே ஸ்வயம் அவதரதி க்ஷுத்ர திவ்யைக நேத்ரே கோபாத்யர்த்தம் த்ருதாத்ரௌ ஸ்ரிததனுரசிகே வாமனி பாவத்ருஷ்யே சச்சித்தானன்யவ்ருத்தௌ விபவ சமதனௌ ஸ்வாயுதாரூடஹஸ்தே நீச்சோச்சகிராஹ்யபாதே நிருபதி மிருஜுதாம் நீரவர்ணே ஜகாத. இதுல நிருபதி மிருஜுதாம், எம்பெருமான் ஆர்ஜவம் உள்ளவன் அப்படிங்கறத சொல்லும் போது முதல் பாசுரத்திலே சூரியனாம் ஸ்வைர சேவியே, நித்து சூரியெல்லாம் தன் இஷ்டம் போல எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு, அவர்களுடைய விருப்பத்துக்கேற்ப எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்படி கைங்கரியம் பண்ணணும் நினைக்கிறார்களோ அந்த கைங்கரியத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருப்பான். அப்பதான் இட்டப்படி கைங்கரியம் செய்ய முடியும். அங்கே கருத்வான் என்ன கைங்கரியம் பண்றாரோ அந்த கைங்கரியத்துக்கு ஒரு போட்டி கிடையாது. நான் போய் அந்த கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு இன்னொருத்தர் ஆரம்பிக்கிறது கிடையாது. அவர்கள் மனசிலே ஒன்னு நினைக்கிறார்கள், அதன்படி கைங்கரியம் பண்ணுகிறார்கள். அதையெல்லாம் எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சமமாக இருக்கிறார். சூரியனாம் நித்திய சூரியனுக்கு சேவியன் மாத்திரம் சூரியனாம் ஸ்வைர சேவியன், அதான் ஓடும் புள்ளேறி சூடும் தந்தூடாய். கருத்மான் என்ன ஆசைப்படுறாரோ சஞ்சாரம் அது நடக்கிறது. சூடும் தந்துடா திருத்துழா என்ன ஆசைப்படுறாரோ அதை ஆசைப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி சூடிக்கிறான். கருத்மான சூடிக்கிறது கிடையாது, திருத்துழாவில சஞ்சாரம் பண்றது கிடையாது. அவனதான் முடியும். ஆனா இவர்கள் ஆசைப்பட்டது அவன் நடத்தி வச்சிருந்து அவர்களோட ஆடும், அவர்களை அனுபவித்துக் கொண்டிருப்பான் எம்பெருமான் அப்படிங்கறது அழகான விஷயம். ஏன்னா நாமளும் நாம செய்யற கைங்கரியம் சின்ன கைங்கரியம் ஆனாலும் அதையும் ஏற்றுக்கொண்டு பெருமான் வந்து நமக்கு அனுகிரகம் செய்யறான், சமமாக பாதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அர்ச்சகர் செய்யற கைங்கரியத்தை நாம செய்ய முடியாது. அர்ச்சகர் எம்பெருமானுடைய திருமேனியை தொட்டு திருவஞ்சனம் பண்ணி கைங்கரியம் பண்ணுவார், நாம அதை செய்ய முடியாது. நாம என்ன பண்ணலாம்னா அந்த திருவஞ்சனத்துக்கு ஏற்ற ஜலம் கொண்டு வரலாம், உபநிஷத் சொல்லலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனா பெருமாள் அதையும் ஏத்துக்கிறார், இதையும் அதே போல ஏத்துக்கிற ஸ்நேகத்தோட பண்ணா அப்படிங்கறது ஒரு அழகான விஷயம். அதனால சூரியனாம் ஸ்வைர சேவியை, அவர்கள் இஷ்டப்படி அவர்கள் எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள், எம்பெருமானும் அதற்கு இடம் கொடுத்து அவர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் முதல் பாட்டில விஷயம். சூரியனாம் ஸ்வைர சேவியே ஸ்வயம் அவதரதி, இரண்டாவது பாட்டிலே ஸ்வயம் அவதரதி, தானாக வந்து அவதாரம் செய்வோம். வெம்மா வாய்கின்ற செம்மா கண்ணன் அம்மானாய் பின்னும் எம்மான், அம்மானாய் பின்னுங்கிற அழகான விஷயம். அதாவது அவன் சுவாமியாக இருக்கக்கூடியவன் தானே வந்து அவதாரம் பண்றான். ஸ்வயம் அவதரதி, ரொம்ப உயர்ந்தவன், ரொம்ப உயர்ந்தவன் அங்கே இருக்கலாம் இல்லையோ, ஆனா தானாகவே வந்து அவன் அவதாரம். சுவாமி தேசியம் சாதிக்கும் போது கூட கூட சேர்க்கிற பதங்கள் எல்லாமே அழகா இருக்கு. சூரியனாம் சேவின்னு சொல்லாம ஸ்வைர சேவியன் அப்படின்னார். இந்த இரண்டாவது பாட்டிலே அவதாரம் சொன்னா அவதாரம் சொல்லாம ஸ்வயம் அவதரதி அப்படிங்கிறார். அவதாரம் பண்றதுக்கு நிர்பந்தம் இல்லையே, வந்து போய் ஆகணும், என்ன பண்றது, ஏன் இங்க வந்தோம் அப்படின்னா இப்ப வந்தாகணும் விட முடியாது என்ன பண்றது, அப்படி கிடையாது. பரம வாத்சல்யத்தோடு கூட பரம காருண்யத்தோடு கூட தானாக வந்து அவதாரம் பண்ணி அந்த அவதாரத்தை பெரிய ஐஸ்வர்யமாக நடக்கக்கூடியவன். அதனால ஸ்வயம் நிர்பந்தத்துக்காக வந்தவன் இல்ல, கர்மாதீனமாக வந்தவன் இல்ல, ஸ்வயம் அவதரதி தானாக வந்தவன் எம்பெருமான். சூரியனாம் ஸ்வைர சேவியே ஸ்வயம் அவதரதி, ஏன்னா அத்தனை வாத்சல்யத்தோடு கூட இங்க வந்தவன் அப்படின்னு இது இரண்டாவது பாட்டிலே சொன்னார். அம்மானாய் பின்னும் எம்மாண்டுமானான் அப்படின்னு அந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த சாரத்தை சொன்னார். மூணாவது பாசுரத்துல க்ஷுத்ர திவ்ய ஈகனே எத்ரே, க்ஷுத்ரர்களுக்கும் திவ்யர்களுக்கும் ஒரே மாதிரி கண்ணாக இருக்கக்கூடியவன், கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோர்க்கு என்பதனுடைய ஒரு சாரமாக நீச்சர்கள் மனுஷர்கள் திவ்யர்கள் நித்தியசூரிகள் இவர்களுக்கு ஏகநேத்திரம், பொதுவாக இவர் ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஒரே கண்ணாக இருக்கக்கூடியவன், அவர்களுடைய ஸ்திதி பிரவர்த்திகளுக்கு காரணமாக அந்த கண் இருக்கவேதான் நாம் எல்லாம் வந்து நடக்க முடியும், நமக்கும் அப்படிதான், நித்தியசூரியனுக்கும் அப்படிதான், அப்படி இருக்கக்கூடியவன் அப்படின்னு எம்பெருமானுடைய ஒரு ருஜித்வத்தை ஒரு ஆர்ஜவத்தை இந்த மூணாவது பாசுரத்திலே சொல்றார். க்ஷுத்ரானாம் க்ஷுத்ர திவ்யைகநேத்ரே அப்படின்னு அடுத்த நாலாவது பாசுரத்திலிருந்து அடுத்தது பார்க்கலாம். இப்படியாக எம்பெருமானுடைய நிருபதியும் ருஜுதாம் ஆர்ஜவங்க குணத்தை இந்த திருவாய்மொழியிலே சொல்கிறார் என்பதாக பார்த்தோம். ஆழ்வார் எம்பெருமானார் சீரார்தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.